தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு எழுதிய தென்காசி மாணவி தோல்வி பயத்தில் தற்கொலை செய்து கொண்டதை சுட்டிக்காட்டி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் விலக்குதான் மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க ஒரே தீர்வு என்று கூறியுள்ளார். வரும் 7ஆம் தேதி நீட் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இனியும் தற்கொலைகள் நிகழாமல் தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 20% கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடத்திக் கொள்ள உயர்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% இடங்களையும் சுயநிதி கல்லூரிகளில் 10% இடங்களையும் கூடுதலாக சேர்த்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர 3.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் கூடுதல் எண்ணிக்கையில் மாணவர்கள் சேர ஆர்வம் காட்டுவதால் இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சந்தன மரத்தை வளர்த்தா திருடங்க வருவாங்க, இத வியாபாரம் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? 130 ஏக்கர்ல சந்தன மரத்தை வளர்த்தவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை ரிச்சி தெருவில் 5க்கும் மேற்பட்ட கடைகளில் செல்போன் மற்றும் உதிரி பாகங்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ரிச்சி தெருவில் 1000க்கும் மேற்பட்ட செல்போன் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு உதிரி பாகங்கள் விற்பனை கடைகள் இயங்கி வருகின்றன. வியாழன் இரவு இருசக்கர வாகனத்தில் இங்கு வந்த 3 பேர் 5க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர். அவர்கள் செல்போன், அதன் உதிரி பாகங்கள் என்று 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். வேப்பேரியில் உள்ள கல்லூரியில் மயங்கிய நிலையில் கிடந்த மாணவி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏழுக்கிணறு பகுதியைச் சேர்ந்த மாணவி ரோஷினி சர்மா வேப்பேரியில் உள்ள ஜெயின் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் கல்லூரியில் தனது வகுப்பறைக்குச் செல்லும்போது 4வது மாடி பகுதியில் மூக்கில் ரத்தம் வந்தவாறு மயக்கமடைந்து கிடந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது மாணவி வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சேலத்தில் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் சார்பில் தேசிய கந்தான விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டது. தேசிய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பார்வை இழப்பை தடுப்பதற்கான தேசிய திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை கந்தான விழிப்புணர்வு வாரம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன், கண்ணொளியியல் பிரிவு மாணவர்கள் கந்தானம் குறித்து வரைபடம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கல்லூரியின் டீன் செந்தில்குமார் உள்ளிட்ட அனைவரும் கந்தானம் குறித்து உறுதிமொழி எடுத்தனர். அதற்காக கல்லூரியின் சார்பில் உறுதிமொழி பாராட்டுச் சான்று வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் தமிழ்ச்சுடர், உதவி பேராசிரியர்கள் காயத்ரி, நிவேதிதா, வளர்மதி, பிரியதர்ஷினி, துணை பேராசிரியர் தனசேகர் ஆகியோர் செய்திருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உரிய அனுமதியின்றி நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய போலீசாருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கெங்கவல்லி மாரியம்மன் கோயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை நீர்நிலையில் கரைக்க பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கேரள செண்டை மேளம் முழங்க ஆட்டோவில் விநாயகர் சிலையை எடுத்து வந்த நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் ஊர்வலத்தை பாதையில் நிறுத்திவிட்டு சென்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. கரூரில் பொய் குற்றச்சாட்டில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக கூறி அவருக்கு ஆதரவாக மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளித்தலை அருகே பொம்மநாயக்கன் பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் 59 வயதான மருதை அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் மாணவ மாணவிகளை தேவையின்றி அடிப்பதாகவும், தகாத வார்த்தையால் திட்டியும், சிலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாகவும் பள்ளி தலைமை ஆசிரியர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதன் பேரில் குளித்தலை மகளிர் காவல் நிலைய போலீசார் வியாழக்கிழமை அவரை கைது செய்தனர். நிலையில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி நுழைவாயில் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிறந்த ஆசிரியரை பொய் புகார் மூலமாக கைது செய்ததாக கூறி கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் சென்று மாணவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பரிதவிக்கும் யானையை கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தூரிப்பாளையம் பகுதியில் யானை ஒன்று தண்ணீர் அருந்த முடியாமல் மிகுந்த சோர்வுடன் இருந்த வீடியோ இணையத்தில் பரவியது. வாய்ப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் அருந்த முடியாமல் மெலிந்த தேகத்துடன் அந்த யானை காணப்பட்டது. இதனை அறிந்த வனத்துறையினர் உடல்நலக்குறைவுடன் உள்ள யானையை அடையாளம் கண்டு சிகிச்சை அளிக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ஒரு மருத்துவக் குழுவும் தயார் நிலையில் உள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒசூர் அருகே அரசு மதுபான கடையின் சுவற்றை உடைத்து 2,61,000 ரொக்கம் 29,000 மதிப்புள்ள மதுபாட்டல்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. முகலப்பள்ளி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் வெங்கடேசப்பா என்பவர் மேற்பார்வையாளராகவும் செல்வகுமார் என்பவர் விற்பனையாளராகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் மது விற்பனை செய்த 2,61,000 ரூபாய் பணத்தை வழக்கம் போல கல்லாப்பட்டியில் வைத்து பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் காலையில் வந்து கடையை திறந்தபோது சுவற்றை உடைத்து பணம் மற்றும் மதுபானங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. தாய்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாளை இலங்கை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின்படி முன்னாள் அதிபருக்கு பாதுகாவலர்கள் வாகனமுடன் வீடு வழங்கப்படும். 90 நாள் விசாவில் பாங்காக்கில் உள்ள ஹோட்டல் அறையில் தனது மனைவியுடன் கோத்தபய ராஜபக்சே தங்கியுள்ளார். பொருளாதார சீர்குலைவை அடுத்து அதிபர் மாளிகை மக்கள் முற்றுகையிட்ட நிலையில் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்ற பின் தனது பதவியை கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா செய்திருந்தார். விசாவை நீட்டிக்க சிங்கப்பூர் மறுத்ததால் தாய்லாந்தில் தஞ்சமடைந்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடல்நலக்குறைவால் சென்னை தியாகராய நகரில் உள்ள மருத்துவமனையில் பாரதிராஜா அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து 26ஆம் தேதி அமைந்தகரையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். அங்கு நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதால் பொது வார்டுக்கு மாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவர் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய காபி நிறுவனமான ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் புதிய தலைமை செயலதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் நியமிக்கப்பட்டுள்ளார். 55 வயதான லட்சுமி நரசிம்மன் புனே பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பட்டமும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். ரெக்கெட் பென்கிசர் குழுமத்தில் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி வரும் இவர் ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தில் அக்டோபர் மாதம் இணைய உள்ளார். எனினும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பொறுப்பேற்பார் என்று ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மைக்ரோசாப்டின் சத்யநாதெல்லா, ஆல்பபெட்டின் சுந்தர் பிச்சை போன்ற முன்னணி அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைமை வகிக்கும் இந்திய வம்சாவளியினர் பட்டியலில் லட்சுமி நரசிம்மனும் இணைந்துள்ளார். இந்நிலையில் ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனத்தில் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற பில்டர் காஃபி, உஸ்பேனியா பிஸ்கெட் உள்ளிட்ட இந்திய உணவு வகைகளை மெனு பட்டியலில் சேர்க்கும்படி நெட்டிசன்கள் ட்விட்டரில் கோரிக்கை விடுத்து வருகின்றனா்.